உடல்நிலை சரியில்லாத தாய்க்கு சிகிச்சை அளிக்காமல் நான்காவது மாடியிலிருந்து தள்ளிவிட்டு பெற்ற மகனே கொலை செய்த அதிர்ச்சி சம்பவம் குஜராத்தில் நிகழ்ந்திருக்கிறது. ராஜ்கோட்டியைச் சேர்ந்த மருத்துவர் சந்தீப் நத்வானி மூளை தொடர்பான நோயால் பாதிக்கப்பட்டிருந்த தனது தாயாருடன் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தார். கடந்த ஆண்டு செப்டம்பரில் நான்காவது தளத்தில் இருந்து அவரது தாயார் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக சந்தீப் தெரிவித்தார். இதனை உறவினர்கள் நம்பிய நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்போது குடியிருப்பில் இருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்ததில் காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர். அதில் சந்தீப் நத்வானி தனது தாயாரை மாடிக்கு அழைத்துச் செல்வதும் சிறிது நேரத்திற்கு பின்னர் அவர் மட்டும் தனியாக இறங்கி வருவது தெரிய வந்தது. இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை நடத்திய போது தாயாரை மாடியிலிருந்து தள்ளிவிட்டு கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கைது செய்தனர். உடல்நிலை பாதிக்கப்பட்ட தாயை மகனே கொலை செய்த நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.